ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உகந்த கோவிலாக கருதப்படுகிறது. மற்ற ஐந்து கோவில்கள் மலையில் உள்ள நிலையில் கடலோரத்தில் காணப்படும் ஒரே கோவில் இது மட்டும்தான். சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகன் தன் படையோடு தங்கியிருந்த தலம் என்பதால் இத்தலத்திற்கு திருச்செந்தூர் என்று பெயர் வந்தது. தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்த சூரபத்மனை அழிக்க வரம் கேட்டு சிவபெருமான் இடம் தேவர்கள் வேண்டி நின்றனர். அப்போது சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்குகிறார். அதிலிருந்து உருவானவர்தான் முருகப்பெருமான். சூரபத்மனை வதம் செய்ய நெருப்பு பிளம்பாக தோன்றிய முருகன் திருச்செந்தூரில் தங்கி சூரபத்மனை வதம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக முருகன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். குழந்தை வரம் வேண்டுவோரும் திருமண தடை உள்ளவர்களும் இங்கு வந்து விரதமிருந்து ஐயனை மனமுருக வேண்டினால் கந்த பெருமான் அவர்களின் கவலைகளை நீக்கி நல்ல வழி காட்டுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பழமையானது திருச்செந்தூர் முருகன் கோவில். இங்கிருக்கும் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு சூரனை போரில் ஜெயித்ததால் முருகன் ஜெயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அதேபோல் இக்கோவில் இருக்கும் ஊரும் திருஜெயந்தியூர் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்று மாறியது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்திலும் இருக்கக்கூடிய ஒரே படை வீடாக திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கிறது. இக்கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரையின் பகுதியில் இருப்பதால் அலைவா என்றும் திரு என்னும் அடைமொழி பெற்றுள்ளதால் திருச்செந்தூர் அலைவா என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுகிறது. திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில். கந்த புராணத்தின்படி காச்சியப்ப சிவாச்சியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைவரையும் காக்க அசுரர்களை அழிக்க ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் ஆறு நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமானை எழுந்தருள செய்து சிவாச்சாரியரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தார்கள். இதனால் மனம் குளிர்ந்த முருகப்பெருமான் அவருக்கு ஆசி வழங்கினார். இதனை நினைவு கூறும் விதமாகவே ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி திருவிழா இப்பகுதியில் கொண்டாடப்படுகிறது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்த ஆறு சக்திகள் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறு உருவங்களும் ஒன்றாக சேர்ந்து முருகனாக உருப்பெற்றார். ஆறு முகத்தை தன்னுருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு ஆறு முகம் என்ற பெயரும் இருக்கிறது. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவகிரகங்களில் சுபகிரகம் ஆனவரும் தேவருக்கு குருவாக இருப்பவரும் குரு பகவான் இங்கு தவம் ஏற்றி கொண்டிருந்தார். சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களின் வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானும் அவரது படையினருக்கும் ஆலோசனை தந்து அறிவுரைகளை வழங்குகிறார். இதனால் மிகவும் மனம் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கே கோவில் கொள்ளும் வரத்தை அருளினார். இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்புகிறார். எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கும் ஜெயந்திநாதரை வணங்கினால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு ஆறு படை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படுவது ஒரு வாக்கியம். போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பார்கள். முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர்.
எனவே படை வீடு என்று அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறது. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் முருகனின் ஆறுதல் அளிக்கும் வீடுகளில் இது ஒன்று. சூரபத்மனை ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் செந்தில் ஆண்டவர் நவக்கிரகங்களில் குரு பகவானின் சாரம்சத்தை கொண்டவராக இருக்கிறார். எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் அதிகளவில் இக்கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாகும். அரசியலில் வெற்றி பெற விரும்புபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்கி செல்கிறார்கள். முருகன் அசுரர்களை வதம் செய்ததால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து முருகனை வழிபடலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வந்து வளம் பட நன்மைகள் பல நமக்கு கிடைக்கும். அனைத்து கோவில்களிலும் உற்சவர் ஒன்றுதான். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமார விடங்கரர், அலைவாய் பெருமாள் என்று நான்கு உற்சவர்கள் இருக்கிறார்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் ஆறு கால பூஜை நடக்கிறது. இந்த பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய்சாதம், ஊறுகாய் கலந்த பொறி, அதிரசம், தேன்குழல், வெல்லம் கலந்த உருண்டை ஆகியவை ஐயனுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு தெற்கே நாளிக்கிணறு ஒன்று இருக்கிறது. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பளவும் ஏழு அடி ஆழம் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக காட்சி தருகிறது. சமுத்திர கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்திருப்பது கந்த பெருமானின் அருளாக பக்தர்கள் கருதுகிறார்கள். இதில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் பெறுகிறார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையாக இப்பகுதியில் போர் நடைபெற்றது. அசுர படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறுகிறான். முருகப்பெருமான் தன் வேலால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார். மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியோடும் மயில் வானத்தோடும் காட்சி தந்தார். சூரபத்மன் உடனான போர் முடிவுக்கு வந்த பின்னர் தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட முருகன் தன் வேலால் கிணறு ஒன்றை உருவாக்குகிறார். இந்த கிணறு நாலு கிணறு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும். இந்த கிணற்றினுள்ளே மற்றொரு கிணறும் இருக்கிறது. ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தின் அதிசயம்தான். மேலும் இந்த ஆலயத்தைச் சுற்றி 21 தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. பன்னிரு சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்திருக்கிறது. முருகனோடு போரிட்ட படை வீரர்களை ஐயனார்கள் என்று அழைக்கிறார்கள். முருகப்பெருமான் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேலால் சிதைத்த இடம் மாப்பாடு அல்லது மணப்பாடு எனும் பெயரில் திருச்செந்தூரின் அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகிறது. ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காச நோயிலிருந்து விடுவிட்டதாகவும் இதன் காரணமாகத்தான் அவர்
சுப்பிரமணிய புஜங்கம் பாடியதாகவும் நம்பப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.